Hi Nanba, welcome to Mobile Grind. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல மூணு ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு அந்த மைக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த மைக்லேருந்து கையெடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட் ஆகிடும். ஆனால் நம்ம அனுப்பக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம எப்போதும் போல் அந்த மைக்கை ப்ரெஸ் பண்ணி அதை மேலே லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை ஃபுல்லாக பேசி முடிச்சுருங்க. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சாட்லேருந்து பேக் கொடுத்தோ இல்லை ஹோம் பட்டன் கொடுத்தோ அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. திரும்ப அந்த சாட் உள்ள போய் பாருங்கள். நீங்கள் பேசுனது சென்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை காட்டி அந்த டெலீட் பட்டனை வச்சு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம். அதில் ஒரு சில குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம கேலரியில் ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது குரூப் மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம கேலரியில் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மேலே அவங்க நேமை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. அதில் டீஃபால்ட் அப்படின்னு இருக்கும், அதை நோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இனிமேலும் உங்களுக்கு இதில் வரக்கூடிய எந்த மீடியாவும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் உங்கள் கேலரியில் காட்டாது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள இருக்கும், இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய மெமரியை அதிகமாக எடுத்துருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான். நம்மளுக்கு தேவையில்லாத மீடியாவை கூட வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மொபைலில் சேவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாட்டும் எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு எந்த குரூப்போ இல்லை எந்த இண்டிவிஜுவலோ உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற மீடியாவை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு குரூப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் வந்திருக்கும், அது நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தேவைப்படும். அந்த டைமில் போய் நம்ம அந்த குரூப்பில் தேடி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மேலே ஸ்டார் ஆப்ஷன் காட்டும், அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்டார் மெசேஜ் அப்படின்னு சேவ் ஆகிடும். அந்த மெசேஜ் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டார் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க மெசேஜ் அங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே இப்போ டிஃபால்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். பட் அதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ள ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் வாட்ஸ்அப் ஃபிங்கர் பிரிண்ட் லாங்கில் இருந்தாலும் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜோடையே உங்களுக்கு மேலே காட்டும். ஸோ உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணுறாங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூட மற்றவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். நீங்கள் இதையும் ஹைட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அக்கௌண்ட்டில் ப்ரைவசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அதை ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா எத்தனை மெசேஜ் வந்திருக்குங்கிறது மட்டும் தான் காட்டும், யார்கிட்டருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குங்கிறத காட்டாது. ஸோ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இது என்ன மெசேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற மூணு ஆப்ஷன்ல ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.